மன்னார்குடி அருகே திரு ராமேஸ்வரத்தில் 1000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பழமை வாய்ந்த ராமநாத சுவாமி கோவிலில் தேரோட்டம். பக்தர்கள் வடம்பிடித்து தேரிழுத்தனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே திரு ராமேஸ்வரத்தில் உள்ள 1000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பழமை வாய்ந்த ராமநாத சுவாமி கோவிலில் தேரோட்டம் மிகுந்த விமரிசையாக நடைபெற்றது. ஸ்ரீராமர் இலங்கையில் அசுரர்களை அழித்துவிட்டு திரும்பும்போது தனது தந்தைக்கு திதி செய்யாமல் விடுபட்ட பிதுர்கடன் தோஷம் நீங்கவும் பலரை போரில் கொன்றதால் ஏற்பட்ட கொலை பாவமான பிரம்மகத்தி தோஷம் நீங்கவும் திருராமேஸ்வரம் என்கிற திருத்தலத்தில் ஸ்ரீராமபிரான் 5 நாட்கள் சிவபூஜை செய்தார். தங்கிய நாட்களில் அமாவாசை திதி வந்தபடியால் நித்தியகர்ம அனுஷ்டானங்கள் செய்ய நீர் வேண்டி ஸ்ரீராமன் தனது கோதண்டத்தில் பிரம்மாஸ்திரத்தை பூட்டி பூமியில் பாய்ச்ச ஊற்று கிளம்பி குளமாக நிரம்பியது. இதனால் ஏற்பட்ட குளம் பிரம்ம தீர்த்தம் எனவும் ஊற்றெடுத்த இடத்தில் கோதண்டத்தினால் உண்டானதால் அந்த கிணறு கோதண்ட தீர்த்தம் எனவும் வழங்கப்பெற்றது. சீதை ராமனை பிரிந்து அசோகவனத்தில் தனித்திருந்த பாவத்தை போக்க இந்த தலத்தில் சிவபூஜை செய்ததால் சிவபெருமான் பார்வதி தேவியுடன் காட்சி தந்து அருளினார். இத்தகைய சிறப்பு வாய்ந்த ராமநாத சுவாமி கோவிலின் தேரோட்டத்தில் மங்களாம்பிகை சமேத ஸ்ரீ ராமநாத சுவாமி திருத்தேரில் எழுந்தருளினார். அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் வடம்பிடித்து தேர் இழுத்தனர். தேர் கோவிலை சுற்றி வீதிகளில் வலம் வந்தது. பின்னர் அருகில் உள்ள குளத்தில் சுவாமிகளுக்கும் தீர்த்தவாரி நடத்தப்பட்டது.